எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நாம இப்போ 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம் படிப்போம். படிக்கலாமா? கவனி, போன வகுப்புல உலகம் கணினி உலகம் பாடம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? கணினி எங்க பார்த்துருக்க? கடையில் பார்த்துருக்கியா? நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கு, பார்த்துருக்கியா? இப்போ கணினி பற்றி உனக்கு தெரியும். இன்னைக்கு அந்த கணினிக்கு உள்ள என்னென்ன பாகங்கள் இருக்குங்கிறத பற்றி நாம் படிப்போம். புரிஞ்சிச்சா? சரி, போன வகுப்புலேயே ஆசிரியர் சொன்னேன் 4 பகுதிகள் உண்டு அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? பார், போர்டு எழுதிருக்க பாரு. முதன்மையான பகுதிகள், மைய செயல்பாட்டு பகுதி. ரெண்டாவது கட்டுப்பாட்டகம். மூணாவது நினைவகம். நான்காவது உள்ளீடு மற்றும் வெளியீடு. இப்ப இந்த 4 தான் கம்ப்யூட்டர்ல முதன்மையான பகுதிகள், சரியா? இப்போ முதல் மைய செயல்பாட்டு பகுதியுடைய வேலை என்ன அப்படின்னா, செயல் நிரல் அடிப்படையில கணித செயல்களை அமைக்கிறது. புரிஞ்சிச்சா? அடுத்து ரெண்டாவது பாரு, கட்டுப்பாட்டகம். கட்டுப்பாட்டகத்துடைய வேலை என்ன அப்படின்னா, செய்திகளை சேமித்து வைக்கிறது. புரிஞ்சிச்சா? மூன்றாவது நினைவகம், செய்திகளையும் தகவல்களையும் நிலையாக சேமிக்கப்படுகிறது. அடுத்து உள்ளீடு மற்றும் வெளியீடு. இப்போ இந்த மைய செயல்பாட்டோட இணைக்கப்பட்டு உள்ளது. இப்போ இந்த பகுதிகள் எல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா? இதிலே உள்ளீடு வெளியீடு அப்படிங்கிற பகுதிகளை பற்றி அடுத்த வகுப்புல படிப்போம். இப்போ நீ இந்த கம்ப்யூட்டர் கணினிய பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நீ நோட்ல எழுதணும். புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.